ஒரு பாமரனும் பயணம் தான் அது வந்து நமக்கு வெற்றி அதனால் இது வந்து குறைக்கப்பட வேண்டும் என்றே சொல்கிறார்களே இல்லை இது சரியாக இருக்கிறதுக்கான காரணங்கள் நீங்கள் சொல்ல முடியுமா இப்போ மெட்ரோ இதுக்கு வந்து கம்பல்சரியாக வந்து கரண்ட் வேணுங்கிறதுனால இந்த சார்ஜ் இது பண்ணியிருக்காங்க எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிறதுனால கம்பல்சரியாக இந்த சார்ஜ் இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு எங்களோட இது சார் இன்றைக்கு இருக்கிற அரசே பார்த்தீங்கன்னா மூன்று விதமான சிந்தனைகள் இருந்திருக்கு ஒன்று சில வாரங்களுக்கு இலவச பயணம் கொடுக்கலாமான்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து நாலு கிலோமீட்டருக்கு பத்து ரூபான்ட்டும் இருபத்தேழு கிலோமீட்டருக்கு இருபத்தி ஏழு இருபத்தேழு ஏழு ரூபான்ட்டும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி நாளுக்கு இது இந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இரு ஜூன் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி இதே நாற்பது ரூபா கட்டணத்துக்கு அவங்க வந்திருக்குறாங்க

அதுக்கு தனியாக இது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி சார் சொன்னார் மத்திய அரசு ஒரு இதில் மத்திய அரசில் ஒரு அட்டானமஸ் பாடி இது தனியாக ஒரு ஒரு பிரத்யேகமாக ஒரு ஒரு இயக்கப்பட்ட யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட்லேருந்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதுக்காக ஒரு தனியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் வேற எதுலேருந்து எடுத்து போடலை அது அவர் ஐயா வந்து ஃபேவராகவும் பேசிட்டு ஆன்சர் அவரே சொல்லிட்டார் அப்போ அந்த 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 வட்டி எங்கேருந்து கெட்டுறது அந்த வட்டி எங்கேருந்து வரும் அதுக்கு சார் சொல்லிட்டீங்க கிளியரா ஸோ ஒரு ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு அது ஒரு சைன் ஈக்குவன் டு பதினாறு பசுக்கு சமம் பதினாறு சமம் முன்னூறு முந்நூறு காருக்கு சமம் அறுநூறு டூ வீலருக்கு சமம்னா எவ்வளவு எரிபொருள் ஆகும் பாருங்க ஸோ ஏ எரிபொருள் சேஃப்டி சாஹா ரொம்ப அருமையாக சொன்னார் எவ்வளோ ரோடு ஆக்சிடெண்ட் எவ்வளோ அழகாக நடந்து ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து ரோடு ஆக்சிடெண்ட் இருக்கு ஏன் அந்த ரோடு ஆக்சிடெண்ட்டை கம்மி பண்ணக்கூடாது ஏப் நாற்பத்தோரு பர்சன்ட் கம்மியாகவும் சொல்கிறாங்க சார் ரோடு ஆக்சிடண்ட்டு இப்போ கோயம் கோயம்பேடுலேருந்து ஆலந்தூருக்கு போகும்போது நாற்பத்தோரு பர்சன்ட் இந்த ரூட்டில் வர ஆக்சிடென்டில் நாற்பத்தி ஒரு பர்சன்ட் ரோடு ஆக்சிடெண்ட் இருக்காது அந்த ஃபேமிலியில் நினச்சி பாருங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நபர் அதை நிறைவேற்ற முடியாது அரசாங்கம் தான் நிறைவேற்றுறோம் அந்த அரசாங்கம் போது மற்றவர்களுக்கெல்லாம் இவங்க கொண்டு வந்த திட்டத்துக்கு மட்டும் எல்லாம் சலுகை கொடுக்குறாங்கல்ல அதே மாதிரி முந்தைய அரசு கொண்டு வந்த திட்டத்தையும் மக்களுக்கு பயன்படுக்கிற திட்டத்தையும் கண்டிப்பாக செய்யலாம் செய்யக்கூடிய நிர்வாகத்திறமை இருந்தால் செய்யலாம் இவங்கக்கிட்ட நிர்வாகத்திறமை இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை எப்படியாவது முடுக்க வேண்டும் என்ற நிலையிலே தான் இன்றைய ஜெயலலிதாவுடைய அரசாங்கம் இருக்கிறது அதற்காகத்தான் இன்றைக்கு நாற்பது ரூபா இன்னும் திருவற்றியூர் வரை நீடிக்கப்பட வேண்டும் இந்த ரயில் திட்டம் அதெல்லாம் நீடிக்கக்கூடாது இப்போ நாற்பது ரூபான்னா என்ன செய்வாங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஆரம்பிச்சா தொண்ணூறுவா ஆக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க தொண்ணூறுரூவா போட்டாங்கன்னா அடுத்து எல்லாம் என்ன சொல்லுவாங்க இவ்வளோ அதிகபட்சம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த திட்டம் தேவையில்லைன்னு இல்லைன்னு அதற்குத்தான் இன்றைய அரசு ஜெயலலிதாவுடைய அரசாங்கம் முயலுகிறது ஆகையினாலே இதெல்லாம் விட்டு விட்டு மக்களுக்கு தேவையானது எதுவோ அதை கண்டிப்பாக குறைக்கணும் மெட்ரோ ரயில் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதால அதனுடைய விலை வந்து நாற்பது ரூபா அந்த ரேட் வந்து நாற்பது ரூபா நிர்ணயிச்சிருக்காங்க போக போக குறைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை சொல்லுவாங்க அதுதான் முதல்ல அவங்க என்ன அதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இது போல் வந்து அரசு வந்து டீசல் விலை குறை பஸ் கட்டணத்தை வந்து உயர்த்தினாங்க கிட்டத்தட்ட இந்த சென்னை சிட்டியில் இருக்கிற மக்கள் கண்ணகி நகர் செம்மஞ்சேரி பகுதியில் போயிட்டு எல்லோரையும் தள்ளிட்டாங்க ஆனால் அங்கேருந்து இந்த சிட்டிக்குள்ளே அவங்களுடைய கூலி வேலைக்காக அவங்களால வர முடியல ஏன்னா பஸ் கட்டணம் வந்து இரண்டு மடங்கு அதிகமாக இருக்குது ஆனால் டீசல் விலை குறைஞ்ச பிறகும் அரசு வந்து பஸ் கட்டணத்தை குறைக்கல இதுதான் விஷயம் இப்போ நாற்பது ரூபா வைக்கிறவங்க இதை விட அதிகப்படுத்திக்கிட்டு தான் போவாங்களே ஒழிய குறைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆரம்ப நிலையில இதை எதிர்க்கலன்னு சொன்னால் மேலும் மேலும் அதிகப்படுத்திக்கிட்டு தான் போவாங்க மக்களுக்கு தான் கஷ்டம் இது மெட்ரோ ட்ரெயின்ன்றது அது ஒரு மால் மாதிரி சார் அது அதில் அனைத்து விதமான வியாபார ஸ்தலங்கள் இருக்கிறது வருமானம் ஈட்டித்தர இடம் அது கார் பார்க்கிங் இருக்கு பைக் பார்க்கிங் இருக்கு கடைகள் இருக்கு ஷாப்பிங் என்னென்ன என்ன எத்தனை விதமான ஷாப்பிங் வேணும் அத்தனையும் அங்கே இருக்கு ஒரு வியாபார ஸ்தலமே அது உள்ளே இருக்கிறதுனால வருமானங்கள் இருக்கு நாங்கள் கேட்கறது என்ன மக்களுக்கு சேவை செய்யுங்க கிரிராஜன் சார் அதாவது தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு ஒரு விஷயம் இது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த குரலாக உங்களுடைய குரலாக நீங்கள் எதை பதிவு செய்கிறீங்க ஒரு அரசாங்கம் என்பது வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும் உதாரணமா இந்திரா காந்தி அவர்கள் இந்த நாட்டோட பிரதமர் ஆகிற காலத்துல வங்கிகளை வந்து தேசிய மயமாக்கினாங்க வங்கிகள் வந்து தனித்தனியா இருந்த வங்கிகள் ஐஓபி இந்தியன் பேங்க் அப்படி பல வங்கிகள் தனியா இருந்தது அந்த வங்கிகளை தேசியமயமாக்குனதோட நோக்கம் என்னடான்னா சாதாரண மக்களும் வங்கிக்கு வந்து செல்லணும் சாதாரண மக்களும் வங்கியோட பரிமாற்றங்களில் தொடரும் ஏன்னா இன்றைக்கி மல்டிநேஷ்னல் பேங்க்ஸ் நிறைய இன்னைக்கு இந்த நாட்டில் வந்திருக்கு எந்த மல்டிநேஷ்னல் பேங்க்கும் விவசாயிகளுக்கு லோன் கொடுக்க மாட்டான் மைண்டில் வச்சுக்கங்க உங்களுக்கு இளைஞர்கள் தான் சொல்கிறேன் எந்த மல்டிநேஷ்னல் பேங்க்ஸும் எந்த கிராமத்தில் இருக்க விவசாயிக்கு கொடுக்க மாட்டான் அன்றைக்கு திமுகவோட ஆதரவோடு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு டெல்லியிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒன்றான வங்கிகள் தேசியமாக மாக்கப்பட்டதன் மூலம்தான் இன்றைக்கு கிராமப்புறங்களில் விவசாயம் வளர்ந்துருக்குது என்றால் அந்த வங்கிகள் தான் இன்றைக்கும் கடன் கொடுத்துட்ருக்காங்க விவசாயிகளுக்கு அந்த கான்செப்ட் என்னென்னா எல்லா தரப்பு மக்களும் இந்த அரசோட பலன்களை அடையணும் தான் அந்த கான்செப்ட் தான் தொடர்ந்து வந்து தனியார் மயம் இல்லாத பட்சத்தில் அரசு உடைமை ஆகின்ற நேரத்தில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அந்த பயன் போய் சேரும் இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்த ஏன் நம்ம இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் சென்னையை பொறுத்த வரையில் சென்னையோட வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டது திமுக அரசு அது திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ எப்பெல்லாம் வந்து பல்வேறுபட்ட பொறுப்புகளில் திமுக வராங்களோ இன்றைக்கு சென்னை மாநகரத்தோடய முக்கிய பங்களிச்சிருந்தது திமுக தான் உதாரணமாக நூறு அடி சாலை அதே போல் இரநூறு அடி சாலை அதே போலவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப பூங்கா இன்றைக்கு பெரும்பாலான தகவல் தொழில்நுட்ப பூங்காவில் இருக்கீங்கன்னா அது கொண்டு வந்து திமுக ஆட்சி கத்திப்பாரா மேம்பாலம் பாடி மேம்பாலம் கடல் நீரை குடிநீராக்குங்கிற திட்டம் இப்படி பல்வேறுபட்ட திட்டங்களை ஏன் கொண்டு வந்தனன்னா தமிழகத்தின் தலைநகராக இருக்கிற சென்னைக்கு வந்து எந்த விதமான தட்டுப்பாடும் இருக்கக்கூடாதுன்னு கருத்தில் கொண்டு தான் தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் இப்படிப்பட்ட திட்டங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை சென்னைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தலைவர் கலைஞர்களும் தளபதி அவர்களும் எடுத்த முயற்சியின் அடிப்படையில் தான் இந்த திட்டம் இன்றைக்கு ஜப்பான் நீதி உதவியுடன் கொண்டு வரப்பட்டது அடுத்து கட்டணம் ஏறுவதற்கு காரணம் இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக அரசு கட்டணம் இந்த அளவுக்கு உயர்வதற்கு காரணம் நிர்வாக குளிர்படிகள் திமுக ஆட்சியில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது திமுக ஆட்சியிலே தளபதி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் துணை முதல்வராகவும் இருந்த நேரத்திலே திமுக ஆட்சி காலத்திலேயே இந்த திட்டத்திற்கான வரைவு அறிக்கை கொண்டு வரப்பட்டு அமைச்சரவையின் ஒப்புதல் பெறப்பட்டு தளபதி அவர்கள் ஜப்பான் சென்று அதற்கான நிதி ஆதாரங்களை பெற்று வந்து இந்த திட்டத்தை அந்த ஆட்சி காலத்திலேயே தொடங்கிய பெருமை திமுக கழகத்திற்கு உண்டு இப்படி திமுக கழக ஆட்சி கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதற்காக இந்த ஆட்சி முடக்கினாங்கன்னா எப்படி முடக்கினாங்கன்னா அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த திட்டத்தை தவிர்த்து மோனோ ரயில் திட்டத்தை கொண்டு ஒரு எண்ணத்தை இன்றைக்கு இருக்கின்ற செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தார்கள் ஆனால் அந்த ரயில் திட்டம் இந்த சென்னை மாநகருக்கு சாத்தியமானதா என்றால் சாத்தியமற்ற ஒரு திட்டத்தை ஏன் கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த திட்டத்தை முடக்க வேண்டும் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இன்றைக்கு கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த நேரத்திலே தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்திலே துறைமுகத்திலிருந்து மதுரை வாயில் வரல ஒரு பறக்கும் சாலை திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த பறக்கும் சாலை திட்டம் வந்துருந்துச்சுட்டாங்கன்னா இன்றைக்கு சென்னை துறைமுகத்தோட வளர்ச்சி அதிகமாக போயிருக்கோம் இன்றைக்கு காட்டுப்பள்ளி துறைமுகம் இன்றைக்கு வந்து நம்மளை முந்திட்டு போயிட்டாங்க சென்னை துறைமுகம் மூட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுச்சு ஏனென்றால் ஜெயலலிதாவால் பறக்கும் சாலை திட்டம் முடக்கப்பட்டதால் இன்றைக்கு நம்முடைய ஃபோர்ட்டு முடக்கப்படுகின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இப்போது இந்த கட்டண உயர்வு கூட இப்படி இந்த திட்டத்தை முடக்குவதற்காக கூட ஜெயலலிதா செய்திருக்கிறார்கின்ற ஒரு சந்தேகம் கூட இந்த நேரத்தில் எழக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது ஏனென்றால் இவர்களை பொறுத்த வரையில் எந்த திட்டமும் வருகிறதா வரவில்லையா என்று கவலைப்படுகின்ற அரசு இப்போது இருக்கின்ற அரசு கிடையாது அது திமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டமாக அதை முடைக்கு போடு அதை உருப்படாமல் எண்ணத்தில் இருக்கின்றவர் தான் இன்றைய முதலமைச்சராக இருக்கின்ற செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த திட்டம் காலதாமதம் ஆகுதற்கு காரணம் கூட அவங்க தான் வண்ணாரப்பேட்டையிலிருந்து உங்களுக்கு திருவட்டியூரில் நீட்டித்திருக்கணும் எப்போவும் நீட்டித்திருக்கணும் இந்த ஆட்சி வந்தவுடனேயே அதற்கான ஆயுதப் பணிகள் தொடக்கி இருந்தால் அந்த பணிகளும் இன்றைக்கு தொடங்கி அதையும் தொடக்காமல் தள்ளி போட்டு இப்போது அதற்கும் அனுமதி கிடைத்து விட்டது அனுமதி கிடைத்த பிறகும் அதற்கான டெண்டர்களை கூட அழைக்காமல் இன்றைக்கு இன்னும் காலதாமதம் செய்து கொண்டிருக்கிற ஆட்சி தான் அதிமுக ஆட்சி கட்டணத்தை பொறுத்த வரையில நிச்சயம் குறைக்க வேண்டும் இன்றைக்கு இங்கே நண்பர்லாம் சொன்னதை போல ஒரு கார் வச்சுருக்கோம் யாரும் போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த ட்ரெயின்ல போக போறதில்லை சாதாரண காய்கறி விற்கிறவங்க என்னால் கோயம்பேடு என்று எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை சாமானிய மக்களும் வந்து தான் கோயம்பேடு அங்கே இறங்கி அவங்களோட சொந்தக்கார வீட்டுக்கு போகிறதுக்கும் அவங்களோட வேலை நிமிதமாக செல்வதற்கும் அந்த ட்ரெயினை பயன்படுத்துகிற நேரத்தில் இந்த தொகை அதிகமான தொகை ஏன்னா சாதாரண பஸ்லேயும் போய் சேர்ந்துடலாம் அந்த இடத்துக்கு உங்களுக்கு சாதாரண பஸ்ஸில் போனால் சாதா பஸ்ஸில் போனால் அஞ்சு ரூபா கொடுக்குறது நாற்பது ரூபா கொடுத்து போகிறதுக்கு எந்த கிராமத்துலேருந்து வரக்கூடிய எந்த ஒரு விவசாயியோ ஒரு நெசவாளியோ ஒரு சாதாரண நடுத்தரத்து மக்களோ ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம சென்னையில் இருக்கணும்னா நான் போகிற ஒரு பெரிய தொகையாக இல்லாமல் இருக்கலாம் மற்ற மாவட்டங்களிலே இருந்து வந்து இங்கே சென்னைக்கு வருகின்றவர்கள் தொழில் நிமித்தமாக அன்றாடம் பல்வேறு பட்ட இடங்களுக்கு சென்று வரக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த தொகையை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொகையாக இருக்காது அதால் நிச்சயம் இந்த அரசு குறைக்கணும் அரசு குறைக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது மின்சாரத்தை இந்த அரசு தான் வழங்கி கொண்டு இருக்குது மின்சாரத்தை ஒரு யூனிட் கட்டணம் எட்டு ரூபான்னு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஏன் மின்சாரத்தை இலவசமாக கொடுத்துட்டு போங்க மெட்ரோ ரயில் நிர்வாகத்துக்கு ஆயிரம் கோடி நீங்கள் வீணடிக்கிறீங்களா பல திட்டங்களை வந்து முடக்கி போட்டு வீணாடிக்கிறீங்களே மின்சாரத்தை இலவசமாக இந்த அரசு கொடுத்துட்டு போட்டோம் கொடுத்தா மெட்ரோ ரயில் நிர்வாகத்துக்கான செலவுகள் குறையும் செலவுகள் குறைகின்ற நேரத்தில் நிச்சயமாக கட்டணம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆட்சி தான் காரணம் கட்டண உயர்வுக்கும் இந்த ஆட்சி தான் காரணம் காலதாமதத்துக்கு இந்த ஆட்சிதான் காரணம்